பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன் ஜெபம் செய்வோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நம்முடைய பிறப்பின் நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் காலை பொழுதில் உடைய சன்னிதானத்தில் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். இந்த நாளை நாங்கள் அனுசரிப்பதற்காக அநேக நாட்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தோம். அதையெல்லாம் நீர் வாய்க்க செய்து உடைய பிறப்பின் நாளில் உடைய சன்னிதானத்தில் வந்து அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் பாராட்டுகின்ற தயவுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற இறை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்கிருபையாய் நீர் ஆசீர்வதியும் ராஜா. இந்த வழிபாட்டிலே பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கிருக்கின்ற திருமறை பகுதிகள், தியானங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உதயன மகிமை உம்மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். Thank you.
ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக, இந்த கிறிஸ்மஸ் வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் பாமாலைகளிலே 61வது பாடலை நாம் இசைக்கு கேட்போம். தொடர்ந்து நாம் நின்றவாறே காலை ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருக்கிறவர்களின் தேசத்தின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி எருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர்.
மனந்திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடே அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் கடவுளுடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிற நாம் அனைவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து மௌனமாய் நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தம்முடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பை கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த நாமம் பரிசப்படுவதாகவும் இந்த ராஜ்யம் வருவதாகவும் சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னுள்ள அப்பத்தினை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமென்று எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமேன். ஜபம் செய்வோம். இந்த நாளுக்குரிய சுருக்க ஜபம். கிறிஸ்து பிறந்த திருநாள். எல்லாம் வல்ல கடவுளே, உமது ஒரே மைந்தன் எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும்
புனித கன்னிகையிடம் பிறக்கவும் அவரை எங்களுக்கு ஈவாக அளித்ததே. மறுபடியும் பிறந்து உமது அருளால் உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாங்கள் உமது தூய ஆவியால் நாள்தோறும் புதுப்பிக்கப்பட அருள் தார். உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக வீற்றிருந்த முடிவின்றி அரசாளுகிறே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமழையாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து விழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் ரெண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரம்பலத்துக்கு ஏறி சர்வவல்லமை பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவாண்டிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவனது ஆவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, கிறிஸ்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள எங்கள் அப்பத்தின் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும், உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டிடும். நீதே அல்லாமல் எங்களுக்கு யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனை எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதேயும். ஜபம் செய்வோம். சுருக்க ஜபங்கள். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையும் விருகருமாகிய கடவுளே, உமை அறிவதே நித்திய ஜீவன், உமை சேவிப்பதே மெய் சுயாதீனம். ஆண்டவரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முடிய அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமேன். சர்வவல்லமை நித்திய கடவுளே, இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்திருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொள்ளுகிறோம். ஆமேன். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். கிறிஸ்து பிறந்த மகிழ்ச்சியின் நன்னாளிலே தியானத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற திருமறை பகுதி ஏசையா இறைவாக்கினர் நூல் 9:1-7. ஏசாயா 9:1 ஆகினும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாக்கிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானையரின் நாளில் நடந்தது போல் அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும்
அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கிரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொன்று என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். பாடும் முடிந்தது. கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. சபையார் அனைவரும் நற்செய்தி பகுதிக்காக எழுந்து நிற்போம். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:14. லூக்கா 2:14. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயினால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. அமருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையோரே, உங்கள் யாவருக்கும் திருச்சபையின் சார்பில், ஆயர்களின் சார்பில், குருசேகர செயலர் பொருளர் கமிட்டி அங்கத்தர்களின் சார்பில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிறு நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பிள்ளைகளுக்கான சிறப்பு பரிசுகள் ஆராதனைக்கு பிறகு வழங்கப்படும். எனவே ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள் அதனை பெற்று நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அல்லது அவருடைய பெற்றோரிடத்தில் அந்த பரிசுகளை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 28 குற்றமில்லா பாலர் திருநாள், ஹோலி இன்னோசன்ஸ் டே என்று சொல்லுகின்ற அந்த நாளில் வருடந்தோறும் நாம் பிள்ளைகளுக்கான கிறிஸ்மஸ் ட்ரீ விழாவை கொண்டாடுவோம். ஆனால் இந்த ஆண்டு அதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழலில் பிள்ளைகள் ஆன்லைனில் அந்த நாளை அதற்கான ஒரு சிறப்பு நிகழ்வினை நடத்த இருக்கின்றார்கள். அதற்கு முன்னோட்டமாக இந்த நாளில்
அதற்கான சில காட்சிகள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகின்றது. நீங்கள் பார்க்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 28ஆம் தேதி இந்த நிகழ்வுகள் யூடியூப் சேனலில் அது ஒளிபரப்பப்படுகிறது. திருச்சபையார், நீங்கள் நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகள், திறமைகள் இவைகளை பயன்படுத்தி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற வகையில் அவர்கள் எல்லாரும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய இல்லங்களிலே மகிழும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மீண்டுமாக அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அருளுரைக்காக ஆயத்தப்படுவோம், ஜெபம் செய்வோம். எனக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசு வரும். எங்கள் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்து பிறந்த திருநாளின் காலை பொழுதுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் சிந்திக்க போகிற உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கிருபையாய் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீராக.
கேட்கின்ற இறை மக்களுக்கு இந்த வார்த்தைகள் சமாதானத்தை கொண்டு வரட்டும். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் நினைவுகளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, பெத்லகேமில் பாலனாய் பிறந்து என்றும் நம்மோடு இம்மானுவேலராக ஜீவித்து கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயர் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் கிறிஸ்மஸ், சமாதான பிரபுவுக்கு இடம் தேடுதல். கிறிஸ்மஸ், ஃபைண்டிங் ஸ்பேஸ் ஃபார் தி பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லி இந்த நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டிய இந்த சிறப்பான கிறிஸ்து பிறந்த திருநாள். கொரோனா என்ற வைரஸ் தொற்று நோய் இன்னும் அகலாத சூழலில், ஒரு அச்சத்தின் மத்தியில் இந்த பிறப்பின் நாளை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடவும் இந்த நாளின் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாள் நம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாள். ஆனால் இந்த சமூகம் நம்மை பார்த்து எச்சரிக்கின்றது, நீங்கள் எல்லாரும் தனி மனித இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசங்களை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னொரு வகையான மற்றொரு கொரோனா நோய் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்திருக்கிறது. இங்கிலாந்து தேசத்தில் தொடங்கி நம்முடைய தென்கிழக்கு நாடான சிங்கப்பூர் வரை இன்றைய செய்தி மையமாக வைத்து சொல்கிறேன். பல நாடுகளில், ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கின்ற பல நாடுகளில் இந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. எல்லா நாடுகளும் இங்கிலாந்து தேசத்தினுடைய போக்குவரத்து நிகழ்வினை அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். காரணம், நான் அச்சத்தின் மத்தியில் உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய தேசம் என்று எடுத்துக்கொண்டால் சுமார் ஒரு நாளைக்கு 1400 பேருக்கு மேலாக, நேற்றைய தினத்தில் நேற்றைய கணக்குப்படி பார்த்தால் 1446 பேர் இந்த உலக வாழ்வை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். அப்படி இந்த அச்சத்தின் மத்தியிலேயும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைவேறிய ஒரு வரலாற்று நிகழ்வினை, அதிலும் சிறப்பாக கிறிஸ்து பிறப்பின் நாளை, அந்த கிறிஸ்து பிறப்பின் நாள் வரலாற்றிலே ஏற்படுத்திய தாக்கத்தை குறித்து நாம் தியானிக்கின்றோம். அதில் கிறிஸ்து பிறப்பின் நாளிலே ஏற்பட்ட தாக்கம் என்பது ஈடு இணையற்றது. அன்பு, இரக்கம், தாழ்மை, சமாதானம் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட தியாகம், இதன் வழியாக பல மாற்றங்களை இந்த உலகில் கிறிஸ்து பிறப்பின் நாள் கொண்டு வந்திருக்கிறது. வரலாற்றை கிறிஸ்து பிறப்புக்கு முன் என்றும் கிறிஸ்து பிறப்பிற்கு பின் என்றும் பிரித்திருக்கிறது இந்த நாள். அன்பானவர்களே, எனவேதான் ஒரு அசாதாரண சூழலில் கூட நாம் மகிழ்ச்சியோடு ஆலயத்தில் வந்து அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
இந்த கிறிஸ்து பிறந்த நாள் என்று நாம் சிந்திக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் மக்களை விட்டு தூரமாக நின்ற கடவுள் முகமுகமாய் தரிசிக்க முடியாத நிலையில் ஆனால் அவர்களோடு ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டே வந்தார். சங்கீதக்காரன் சொல்வதைப் போல 46 சங்கீதம் 7 வசனத்தில் சொல்லுகிற சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி பகலிலே மேகஸ்தம்பமாக இரவிலே அக்னி ஸ்தம்பமாக அல்லது மலைகளிலே காட்சி கொடுத்த கடவுள் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து எல்லா நிலைகளிலும் மக்களோடு இடைப்பட்டு கொண்டே வந்தார். ஆனால் தரிசிக்க முடியாத சூழலிலே எலியாவின் காலத்திலே பார்க்கிறோம் பேரிடையிலும் நிலநடுக்கத்திலும் மலைகளின் உச்சியிலும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி உண்மையான தெய்வத்தை நிரூபித்த இடம் கர்மேல் மலை. அங்கேயும் காட்சி கொடுத்த கடவுள் ஆனால் முகமுகமாய் தரிசிக்க முடியாத நிலையில் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் பார்க்கக்கூடிய வகையில் ஒரு ஆற்றலற்ற குழந்தையாக நம்மை தேடி வந்த விந்தையை எண்ணிதான் நாம் கிறிஸ்மஸ் என்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு உலகமே கிறிஸ்மஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. காலையில் நான் இந்த கிறிஸ்மஸ் எப்படி உருவானது, யார் காலத்தில் இதை அறிவித்தார்கள் என்றெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். ஒரு சிலருக்கு நிச்சயமாக தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஒளியின் விழா என்று முத்துவக்கத்தில் கொண்டாடிய இந்த கிறிஸ்மஸ் கிபி 154 ஆண்டுக்கு பிறகு போப் ஜூலியஸ் அவர்களால் கிறிஸ்மஸ் என்றும் கிறிஸ்து ஆராதனை என்றும் அது அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதை தொடர்ந்து வருகிற அமெரிக்க பெண்மணி ஒருவர் டே என்ற பெண்மணி, அவர்தான் இந்த ஒளியின் விழாவை கிறிஸ்மஸ் என்று உலகத்துக்கு அறிவித்தார். இப்படி பல நிலைகளில் இந்த கிறிஸ்மஸினுடைய தாக்கம் ஏற்படுத்தியது என்பது மிக மிக முக்கியமானது. நாம் கூட இங்கே கடந்து வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸின் தாக்கம் நம்மிலே அதிகமாக இருந்ததினாலே தான் அதிகாலையிலே வரவிட்டாலும் இரண்டாவது ஆராதனையிலே நாம் பங்கு பெற்றிருக்கின்றோம். எனவே அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் ஒரு மகிழ்ச்சியின் நாள். இந்த கிறிஸ்மஸ் மற்றவர்களோடு நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்ற நாள். எனவேதான் இந்த நாளின் காலை பொழுதிலே ஆலயத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். லூக்கா நற்செய்தியாளர் மிக சிறப்பாக கிறிஸ்துவின் பிறப்பை வரலாற்று நிகழ்வோடு தொடர்புபடுத்தி வரலாற்று உண்மையை அவர் கட்டமைக்கின்றதை பார்க்கின்றோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து என்ற தெய்வம் ஒரு கற்பனையான தெய்வம் அல்ல, அவர் ஒரு வரலாற்று தெய்வம், வரலாற்று நாயகன் என்று லூக்கா நற்செய்தியாளர் இங்கே நமக்கு முன்வைக்கின்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியின் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அகஸ்துராயனுடைய காலத்திலே தான் இந்த கணக்கெடுப்பு, முதல் குடிமதிப்பு எழுதுகின்ற நிகழ்வு என்பது ஆரம்பித்தது. அதை விரைவாக செயல்படுத்தியவர் சீரியா தேசத்தில் சிரேனியு என்பவர் மிக விரைவாக அதை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த குடிமதிப்பு எழுதப்பட்டதனுடைய நோக்கம்தான் என்ன என்று பார்த்தால் வரி விதிப்புக்காக, கட்டாய இராணுவ சேவைக்காக, யூதர்களுக்கு இராணுவ கட்டாய இராணுவ சேவையிலிருந்து விலக்கு கொடுப்பதற்காக இந்த குடிமதிப்பு எழுதப்பட்டது என்று அங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் இன்னொரு விதத்தில் இதை குறிப்பிடுகிற பொழுது இப்படி அதை குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். இந்த முதல் குடிமதிப்பு என்பது அல்லது முதல் கணக்கெடுப்பு என்பது உரிமைகளை உறுதிப்படுத்தியது.
நாங்கள் யூதேயாவை சார்ந்தவர்கள் ஆனால் எங்களுடைய தொழிலின் நிமித்தம் நாசரேத் ஊரில் இருக்கிறோம் இது அறிவிக்கப்பட்டவுடனே கலிலேயாவில் இருக்கின்ற நாசரேத்திலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு போகிற தாவீதும் அவருக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கின்ற மரியாளும் என்று நாம் பார்க்கிறோம் இந்த முகவரி இந்த குடிமதிப்பு எழுதப்படுவதினுடைய நோக்கம் இன்னொரு நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் முகவரி அற்றவர்களுக்கு முகவரியை இந்த குடிமதிப்பு கொடுக்கின்றது சொந்த ஊருக்கு மீண்டும் அவர்கள் திரும்பி வந்தார்கள் இழந்த சுதந்திரத்தை சுதந்திர காற்றை சுவாசிக்க ஆரம்பித்தார்கள் எனவே இந்த குடிமதிப்பின் வழியாக ஒரு மீட்கப்பட்ட உலகம் கிறிஸ்துவின் பிறப்பினாலே உருவாகிறது என்று சொல்லி ஒரு வரலாற்று உண்மையோடு லூக்கா நற்செய்தியாளர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அழகாக எழுதி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் வரலாறு மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சமயத்திலே தான் நடைபெற்றது இன்று உலகமே கடவுள் நம்மோடு இருக்க இரட்சகராக மீட்பராக இம்மானுவேலராக கிறிஸ்துவாக சமாதான பிரபுவாக கிழக்கில் தோன்றிய நட்சத்திரமாக அவர் பிறந்தார் என்று அவருடைய அன்பின் எல்லையில்லா வெளிப்பாட்டை இந்த நாளில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அதை தான் லூக்கா நற்செய்தியாளர் மிக அழகாக எழுதி கொண்டே வருகிறார் தாம் கடவுள் என்ற நிலையை துறந்து தம்மை தாழ்த்தி மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ண கடவுளின் மாட்சிமையான முழுமையான வெளிப்பாடே கிறிஸ்துவின் பிறப்பு என்று நாம் பார்க்கிறோம் அதில் சிறப்பு என்னவென்றால் கடவுளே மனித குழந்தையாக பிறந்திருக்கிறார் அல்லது யோவான் நற்செய்தியாளர் சொல்வதைப் போல வார்த்தை மனு உருவானார் அப்படியானால் இதை வேறு விதத்தில் நாம் பார்க்கலாம் அப்படியானால் கடவுள் அவதாரம் எடுத்திருக்கிறாரா ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் அவதாரம் அல்ல கடவுள் மனிதனானார் என்பது நம்மோடு வாசம் செய்வதற்காக அவதாரம் என்பது எங்கெல்லாம் நீதி மறுக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் நீதிக்கு அநீதி செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் அதை நிறைவேற்றுவதற்கு ஏறெடுக்கப்படுவதுதான் அவதாரம் ஆனால் இங்கே கடவுள் மனிதனாக பிறந்தது எதற்காக என்றால் மனிதர்களோடு வாழ்வதற்காகவே மனிதனாக பிறந்தான் அதுதான் மனு உருவானார் என்பதற்கும் அவதாரம் என்பதற்கும் வித்தியாசமாக இருக்கின்றதை பார்க்கிறோம் இந்த கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஒரு மீட்பின் திட்டமாக கடவுளின் மீட்பின் திட்டமாக நிறைவேறுகிறதை பார்க்கிறோம் எல்லா மனிதரும் நிலையான வாழ்வை அதான் நாம் சொல்கிறோம் இந்த இட்டர்னல் லைஃப் என்று நாம் சொல்கிறோமே நித்திய வாழ்வை அது நிலையானது அந்த வாழ்வை கொடுப்பதற்காக கடவுள் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 சொல்லுகின்றதை பார்க்கிறோம் அல்லது இந்த ஒரே குமாரனின் வழியாக யோவான் 1:16 நாம் எல்லாரும் பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் இந்த ஒரே பரிபூரணத்திலே தான் ஒளி இருந்தது அந்த ஒளியிலே தான் மனிதர்களுக்கு வாழ்வு இருந்தது அந்த வாழ்வு தான் அன்றைக்கு மனு உருவாக வந்திருக்கிறது என்பதை வெளியிட்டு சொல்கின்ற சிறப்பான யோவானின் நற்செய்தியை பார்க்கின்றோம் இங்கே லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகின்றார் அவர் மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காக முன்குறிக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக தீர்க்கதரிசியின் மூலமாக அறிவிக்கப்பட்டதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இந்த வரலாற்றை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று சொல்லுகிறார் லூக்கா 2:6-7:8 3 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது
அங்கு மிக அழகாக சொல்கின்றார். அவர்கள் தங்களுடைய முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே இடம் இல்லாததினாலே, அதனாலே தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சமாதான பிரபுவுக்கு இடம் தேடுகிறார்கள். உலகத்துக்கே சமாதானம் என்றால் குழந்தை பிறந்த நேரத்தில் இந்த குழந்தையை எங்கே நாம் பத்திரப்படுத்துவது? குளிர் சார்ந்த நேரம் என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் தங்குவதற்கு சத்திரத்தில் இடமில்லை. சமாதான பிரபுவுக்கு இடத்தை தேடினார்கள். இல்லாததினாலே தான் முன்னணையிலே கடத்தினார்கள். அல்லது திருவிவிலியத்தில் நீங்கள் பார்த்தால், அவர்கள் பிள்ளையை பெற்று அந்த குழந்தையை தீவன தொட்டியிலே கிடத்தியிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இயேசு சமாதானத்தை கொடுக்கும் சமாதான பிரபுவாக இந்த உலகத்திலே சமாதானமற்ற மக்களுக்கு, அநேகருடைய மனங்களிலே சமாதானத்தை கொடுப்பவராக, நம்பிக்கையற்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காக சமாதான பிரபுவாக பிறந்தார் என்று பார்ப்போம். இங்கே லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார், அவர்கள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு வந்தார்கள் என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்வினை பார்க்கிற பொழுது, சிறப்பாக இங்கே கிறிஸ்து பிறப்பின் மூலம் பிரிந்து கிடந்த தெற்கு வடக்கு என்று பிரிந்து கிடந்த எல்லைகள் இணைக்கப்படுகிறது. அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பில் எல்லாரையும் இணைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் வந்து சேருகிற இடம் பெத்லகேம் என்று பார்க்கிறோம். அங்கேதான் கிறிஸ்துவானவர் பிறக்கின்றார். இந்த பெத்லகேமை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், இது யூதர்களின் முற்பிதாக்களின் நகரம் என்று சொல்லுகிறார்கள். தாவீதின் வழிமரபினர் வாழ்ந்த இடம் என்று சொல்லுகிறார்கள். உதாரணமாக நீங்கள் ரூத் புத்தகத்தை வாசித்து பார்த்தால் அதனுடைய முழுமையை நாம் தெரிந்து கொள்ளலாம். தாவீதின் வழிமரபினர் வாழ்ந்த இடம் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்திற்கு தாவீதின் நகரம் என்றும் அழைக்கப்பட்டார்கள் தாவீதின் காலத்தில். ஏனென்றால் தாவீதின் காலத்தில் தான் இஸ்ரவேலில் எல்லாரும் சமாதானமாக இருந்தார்கள். அப்படி சமாதானமாக இருந்த அந்த தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்ட பெத்லகேமிலே தான் சமாதான பிரபு பிறக்கின்றதை பார்க்கின்றோம். 2 சாமுவேல் 5:7-9 நாம் பார்க்கிற பொழுது அது தாவீதின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. அல்லது 1 சாமுவேல் 16:1 13 நாம் பார்க்கின்றோம், ஈசாயினுடைய பிள்ளைகளிலே 8வது பிள்ளையாக இருந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம் பெத்லகேம் என்று பார்க்கின்றோம். அப்படியானால் இயேசுவானவரும் தேவதூதன் அறிவித்ததைப் போல, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜாவாக ஒரு மீட்பர் என்று மெய்ப்பர்களுக்கு சொல்கின்ற அந்த வார்த்தை இங்கே பெத்லகேமில் கிறிஸ்துவானவர் அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜாவாக அவர் பிறந்திருக்கின்றார். இன்றைக்கு நாம் வாசிக்கிட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியில் அங்கே சொல்லப்படுகின்ற நிகழ்வு என்ன? முதல் 2 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், அவர் நப்தலி நாட்டையும் செபுலோன் நாட்டையும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களையும் கலிலேயாவையும் பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார் என்றால், இந்த நிகழ்வை நீங்கள் சற்று இயேசுவின் ஊழியத்தோடு தொடர்புபடுத்தி பாருங்கள். அவர் தன்னுடைய ஊழியத்தின் மையமாக கலிலேயாவை வைத்து எல்லா பகுதிகளையும் அவர் சுற்றி பார்த்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகின்றதை பார்க்கின்றோம். அதனாலே தான் தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் பிறப்பின் வழியாக, இயேசுவின் ஊழியத்தின் வழியாக நிறைவேறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து இந்த பெத்லகேமை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, இந்த பெத்லகேமுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அது ராமா என்று அழைக்கப்பட்டது.
இருவதன் காலத்தில் எனக்கு நிகராக வேறொரு ராஜாவா? அப்படியானால் அவர்கள் அறிவித்த நாட்களை கணக்கிட்டு பார்த்து இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் ஏரோது அங்கே அழிக்க சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி அழிக்க சொல்லுகின்ற பொழுதுதான் இந்த பெத்லகேமில் ஒரு கூக்குரல், ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறாள் என்று. எனவே இந்த பெத்லகேமுக்கு இன்னொரு பெயர் ராமா என்று சொல்லுகிறோம். மத்தேயு 2:17 நாம் அதை பார்க்கின்றோம். மீகா 5:2 நாம் பார்க்கின்றோம். அதற்கு இன்னொரு பெயர் எப்ராயிம் என்று சொல்லுகின்றார். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவின் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிலிருந்து தான் வரப்போகிறார் என்று தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்தார்கள். அதைதான் மத்தேயு 2:2 ஏரோது ராஜா கேட்கின்ற பொழுது வானசாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், இது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி. அந்த பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி கேள்விப்பட்ட அந்த நாளிலே தான் அவன் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அழிக்க சொல்லுகிறான். ராமாவிலே கூக்குரல், பெத்லகேமிலே கூக்குரல் என்று சொல்லுகிறதை பார்க்கும். இந்த அன்பானவர்களே, இயேசுவின் பிறப்பில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 9:6 அவர் சமாதான பிரபு என்று பார்க்கிறோம். அவர் நமக்காகவே குமாரனாக குழந்தையாக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த பெத்லகேமில் அவர் பிறந்ததற்கு முன்னறிவிக்கப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்ற தீர்க்க தரிசனம் இருந்ததை பார்க்கிறோம். மீண்டுமாக நாம் லூக்கா நற்செய்திக்கு வருகிற பொழுது மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். லூக்கா 2:8 பார்க்கின்றோம். இரவு நேரம், இந்த இரவை பற்றி சொல்லுகிறார்கள் அல்லது இருளை பற்றி சொல்லுகிறார்கள். அது அச்சத்தின் அடையாளம், அவநம்பிக்கையின் அடையாளம், பாவ செயல்களின் அடையாளம் இருள் என்று சொல்கிறதை பார்ப்போம். இருளிலே இருக்கின்ற மக்கள் வாழ்வு பெறவே காரில் இருளிலே நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று ஏசாயா சொல்கிற அந்த வார்த்தை. இந்த வார்த்தையில் ஒரு பெரும் ரகசியம் அடங்கி இருக்கிறதை பார்க்குமே. நாம் எல்லாரும் இந்த பகுதியை நாம் வாசித்திருப்போம். ஆனால் யாருமே இதனுடைய ஆழத்தை நாம் சற்று திரும்பி பார்ப்பதில்லை. யார் இருளிலே தள்ளப்பட்டிருந்தார்கள் என்று பார்த்தால் கலிலேயாவிலே இருக்கின்ற இந்த நப்தலி கோத்திரம், செபுலோன் கோத்திரம், இவர்களெல்லாம் யார் என்றால் ஆதியாகமம் 30:8 20:1 நாம் பார்க்கின்றோம். லேயாள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட தேசம்தான் இந்த கலிலேய பகுதி, அதிலும் சிறப்பாக கானானிய பகுதி என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் இருளிலே நடக்கிற ஜனங்கள், ஆனால் கிறிஸ்துவாகிய பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி இங்கே பாதுகாத்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு, மந்தையை பாதுகாத்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன? பயப்படாதிருங்கள், இருளிலே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பேரொளியை கொடுக்கின்ற, நிரந்தரமான ஒளியை கொடுக்கின்றவர் இந்த உலகத்தில் இரட்சகராக பிறந்திருக்கின்றார். யோவான் 1:29 யோவான் ஸ்நானகன் சொல்லுகின்ற ஒரு அறிக்கை, சாட்சி என்னவென்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் பிறந்திருக்கிறார். இனி உங்களுக்கு பயம் தேவையில்லை, சந்தோஷப்படுங்கள், பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பயம்
நம்மை சமாதானமற்ற சூழலுக்கு கொண்டு விடும். ஆனால் சந்தோஷம் மனதில் இருக்கின்ற பயத்தை நீக்கிவிடும். அதனாலே தான் கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகின்ற நற்செய்தியை சொல்லுகின்றதை பார்ப்போம். அடுத்ததாக இந்த பகுதியில் சொல்லப்படுகின்ற இன்னொரு வார்த்தையை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது ஒளி என்று அங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஒளி என்று சொன்னாலே அது நம்பிக்கையின் அடையாளம்தான். நமக்கு இனி மீட்பு உண்டு, மீட்பர் பிறந்திருக்கிறார். அது ஒளி என்று சொன்னாலே மகிழ்ச்சியின் அடையாளம். ஒரு சந்தோஷமான செய்தி வானத்திலிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அது கடவுளின் அருளை பெற்றுக்கொள்கிற ஒளி என்று சொல்லுகிறார்கள். எனவே அது வாழ்வின் அடையாளம். யோவான் முதலாம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லுகின்றான், அவருக்குள்ளே ஒளி இருந்தது, அந்த ஒளி மனிதருக்கு வாழ்வாக இருந்தது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை பார்க்கணும். இருளகற்றும் வாழ்வின் ஒளியாக இயேசு உலகத்திலே பிறந்தது எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி, எல்லா மக்களுக்கும் சந்தோஷம் என்று மெய்ப்பர்களுக்கு முதல் முதலிலே அறிவிக்கப்பட்டதை பார்க்கின்றோம். எனவே அன்பானவர்களே, அவர்தான் உலக இரட்சகர், அவர்தான் நம் மீட்பர், அவர் இம்மானுவேலர், நம்மோடு இருக்கிறவர், நம் வாழ்விலே பங்கெடுக்கின்றவர் என்று சொல்லி அவரை நாம் இந்த நாளில் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகிறோம். மெய்ப்பர்கள் என்று சொன்னாலே தேவதூதன் சொன்னதை கேட்டு அப்படியே இருந்து விடவில்லை. நமக்கு சொன்னதாக அறிவிக்கப்பட்டவை உண்மைதானா என்று சொல்லி பெத்லகேமுக்கு போய் பார்த்தவர்கள் தான் மெய்ப்பர்கள். ஒரு சிலர் இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னால் அப்படியே அதை கேட்டு விட்டு விடுவார்கள். ஆனால் மெய்ப்பர்கள் அப்படி அல்ல. அவர்கள் போய் பார்த்தார்கள், இந்த உலகத்திற்கு மீட்பர் பிறந்திருக்கிறார். இந்த மீட்பரின் வழியாக நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கை, சமாதானமற்ற மக்களுக்கு சமாதானம், சந்தோஷமற்ற மக்களுக்கு சந்தோஷம் இவர் வழியாகத்தான் வரப்போகிறது என்பதை வானத்திலிருந்து சொன்ன வார்த்தையை மேய்ப்பர்கள் உறுதியாக சொன்னார்கள். போய் பார்த்தார்கள், அதை அப்படியே பிரசித்தம் பண்ணார்கள். அன்பானவர்களே, நீங்களும் நானும் மேய்ப்பர்களைப் போல பிரசித்தம் செய்ய அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது எல்லாருக்கும் மகிழ்ச்சி, கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது எல்லாருக்கும் சமாதானம், கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது நம்மோடு இருப்பதற்காக இம்மானுவேலராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உலகத்தில் நீர் எங்களோடு இருப்பதற்கு இம்மானுவேலராக, கிறிஸ்துவாக, மீட்பராக, சமாதான பிரபுவாக, கிழக்கிலிருந்து தோன்றிய நட்சத்திரமாக எங்களில் இருக்கிறீரே சுவாமி. நாங்கள் பார்த்தது பார்க்காத மக்களுக்கு அறிவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம், அவைகள் எங்களோடு பேசட்டும். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் அனைவரும் எழுந்திருப்போம். கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 31வது பாடல் நமக்காக இசைக்கப்படும்.
வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரு ஆரீரு ஆரிதாரோ ஆராரோ ஆராரோ ஆரிதாரோ தூங்கு தூங்கு பாலாணி தூங்கு தூங்கு பாலாணி சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா இங்கு வந்த முற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார் இங்கு வந்த முற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார் இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே குளிரும் பனியும் பொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரு ஆரீரு ஆரிதாரோ ஆராரோ ஆராரோ ஆரிதாரோ தூங்கு தூங்கு பாலாணி தூங்கு தூங்கு பாலாணி இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை இவ்வளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரு ஆரீரு ஆரிதாரோ ஆராரோ ஆராரோ ஆரிதாரோ தூங்கு தூங்கு பாலாணி தூங்கு தூங்கு பாலாணி தூங்கு தூங்கு பாலாணி தூங்கு தூங்கு பாலாணி ஜெபம் செய்வோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வலமுள்ள நித்திய கடவுளே, எங்கள் பேராயர்கள் மேலும் குருமார்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறபடி கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமான பணியை அவர் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டாரிலும். ஆமேன். இத்தருணத்தில் ஒருமுனப்பட்டு உமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வலமுள்ள கடவுளே, ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே கூடி வருகிற பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டாரிலும்.
ஆமென். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான உம்முடைய பிறப்பின் நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த கிறிஸ்து பிறந்த திருநாளில் நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து அமர்ந்து கர்த்தரே தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களை கரம் பிடித்து நடத்தின தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த உலகத்தில் நீர் கிறிஸ்துவாக, மீட்பராக, இரட்சகராக, சமாதான பிரபுவாக, எங்களோடு இருக்கின்ற இம்மானுவேலராக, கிழக்கிலிருந்து தோன்றிய நட்சத்திரமாக எங்களுக்கு நீர் காட்சி அளித்திருக்கிறீரே சுவாமி. உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நெருங்கி பார்க்க முடியாதவரை நெருங்கி பார்க்கின்ற ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் நீர் எங்களோடு பிறந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் மற்றவர்களோடு அன்பின் வழியாக பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையில் பங்கேற்றிருக்கும்படி பிள்ளைகள் எல்லாரையும், அவர்கள் குடும்பத்தாரையும், வர முடியாதவர்களையும் கர்த்தர் கிருபையாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உடைய சமூகத்தில் அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த நாளுக்குரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே அவர்களை எப்போதும் நிலைத்திருக்க ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாக உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உடைய நிறைவான கிருபை ஆண்டவரே அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பரிபூரணத்தினாலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் என்ற சிந்தையை இந்த நாளில் அதிகமாக நாங்கள் கர்த்தாவை பெற்றுக்கொள்ள நீர் பாராட்டிய தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எமது கிருபையால் எங்களை திருப்தியாக்குகிறீர் எமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. பணி செய்கின்றவர்கள் மத்திய அரசு துறையில், மாநில அரசு துறையில், பிற துறைகளில், தனியார் துறைகளில் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. அவருடைய பணிகள் எல்லாம் நாளை ஆசீர்வதிக்கப்படட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பத்திலே பாக்கியமும் நன்மையும் பெறுகட்டும் சுவாமி. கர்த்தாவே, இந்த ஆண்டில் எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் அநேகர் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே குடும்ப வாழ்வை பெற்றிருக்கிறார்கள் சுவாமி. கணவனும் மனைவியுமாக இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி உடைய பிள்ளைகளை குடும்ப வாழ்விலே மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நீர் கரம் பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வரத்தடைப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகள், முதியவர்கள், அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். ஆண்டவருடைய பிறப்பின் நாளின் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் இந்த ஆலயத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழுகின்ற சமூகத்தில் ஒரு அசாதாரண சூழல் இருக்கிறதை ஆண்டவரே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கொரோனா என்ற வைரஸ் தொற்று நோய், இந்த பெருந்தொற்று ஆண்டவரே உலகின் பல்வேறு நாடுகளிலே பரவி இருக்கிறது சுவாமி, பரவி வருகிறது ராஜா. இந்த இரண்டாம் அலை என்று சொல்லுகின்ற இந்த பெருந்தொற்று சுவாமி இங்கிலாந்து தேசத்திலும், ஐரோப்பிய கண்டங்களிலேயும், மற்றும் தென்கிழக்கு நாடுகளான சிங்கப்பூர் அதை ஒட்டி இருக்கின்ற பகுதிகளிலேயும் இந்த நோய் பரவி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய காயப்பட்ட கரத்தை கொண்டு உம்முடைய குணமாக்கும் தழும்புகளினாலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக. இந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், பிற ஊழியர்கள் அனைவரையும் கர்த்தர் பாதுகாத்து கிருபையாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வாழுகின்ற சென்னை பகுதியில் இந்த நோயினுடைய தாக்கம் ஆண்டவரே குறையத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த குளிர்காலங்கள், இந்த பனிக்கால சீதோஷ்ண நிலைகள் சரீரங்களில் பலவீனங்களை ஏற்படுத்தாதபடி கர்த்தர் கிருபையாய் நீர் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். வெளியில் போகிற பொழுதும் வருகின்ற பொழுதும் கர்த்தாவே நீரே அவர்களுக்கு அடைக்கலமாக கிருபையினாலே சூழ்ந்து நீர் பாதுகாத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், இந்த ஆலய வளாகத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆலய பணியாளர்கள், தோட்ட பணியாளர்கள், காவலர்கள் மற்றும் ஆயர்கள், இணை ஆயர்கள், அவர்கள் குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கிருபையாய் நீர் பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாளின் மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாயிருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக இந்த வழிபாட்டிலே பங்கேற்ற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் நிறைவான சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் உங்கள் அனைவரையும் விசேஷமாக கிறிஸ்து பிறந்த திருநாளையும் ஒப்புவிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், ஆசீர்வாதம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. கர்த்தருடைய சன்னிதானத்தில் மகிழ்ந்திருந்த நாம் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமையோடு பத்து நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன். வழிபாட்டுக்கு நிறைவாக பாமாலைகளிலே 71வது பாடலையும் அதைத் தொடர்ந்து 72வது பாடலையும் நாம் ஒலிக்க கேட்கின்ற பொழுது நம்முடைய காணிக்கைகள், கிறிஸ்மஸ் சிறப்பு காணிக்கைகள், இவைகளை நாம் செலுத்த இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நம்முடைய சிலுவை ஆலயத்திற்கு வெளியே கடந்து செல்லும். ஆனந்த
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, இதனாலும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்ததை உடைய ஊழியத்துக்கென்று நாங்கள் திருப்பி கொடுத்திருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிகளுக்காக பயன்பட கர்த்த நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செலுத்திய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு காணிக்கை கொடுத்ததின் வழியாக மகிழ்ந்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியே ராஜா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.